இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பிரீமியமான ஃபினிஷிங்ல காம்பாக்டான லேண்ட் ஏரியாலே கட்டின ஒரு 3BHK வீடுதா இன்னைக்கு நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் யூனிஃபார்மா இருக்கிற மாதிரி இன்டீரியர் ஒர்க் செய்யாம வித்தியாசமா ஒவ்வொரு ரூம்ஸ்க்கும் பிரீமியமான ஃபினிஷிங்ல இன்டீரியர் ஒர்க் செஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரியான லைட்டிங் ஒர்க் கொடுத்து அசத்தியிருக்காங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஹைரூஃப் கொடுத்து காம்பாக்டான லேண்ட் ஏரியாவில் கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், கிட்ஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், கிங்ஸஸ் பெட்ரூம்லாம் கொடுத்து வசதியாக அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 சென்ட், 26 அடி அகலமாகவும் 41 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் கிரே, டார்க் கிரே, ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க், அதில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி டிசைன்ஸ், டெக்ஸ்டர் ஒர்க், எல் ஷேப்லேயும் பாக்ஸ் டைப்லேயும் பெரிய பெரிய பார்டர் ஒர்க் எல்லாம் வச்சு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் கேட்டையும் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணது உள்ளே என்ட்ரு ஆன உடனே வீட்டோட போர்டிகோ ஏரியா, இதோட அளவு 12x15. போர்டிகோட ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் 3D டிசைன், கார் பார்க்கிங் ஹெவி டீட்டெயில்ஸை லே பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதோட பேக்ரவுண்டுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்டிகோ ஏரியாவோட ரைட் சைடில் செட்பேக் ஏரியாவோட கடைசியில் இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல்லோ வாட்டர் சம்பவம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. ரெண்டு படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணது உள்ளே என்ட்ரு ஆன உடனே வீட்டோட ஃபோயர், இதோட அளவு 5.5x3. ஃபோயரோட ஒன் சைடில் மிரர் வச்சு உடன் பேனலிங் ஒர்க் செஞ்சு கலர்ஃபுல்லான லைட் ஃபிட்டிங்ஸோட அட்ராக்டிவாக இந்த ஃபோயர் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபோயர் அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஹால், இதோட அளவு 10x16. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலர் யூஸ் பண்ணி 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்ரிஃபைடர்ஸை லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஒன் சைடு வாலில் சீலிங் வரைக்குமே பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து டிவி யூனிட்டோட ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி லைட் ஃபிட்டிங்ஸோட ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷோகேஸ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக ஹாலோட வென்டிலேஷனுக்கு ரைட் சைட் வாலில் ஒரு பெரிய யூபிவிசி விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா, வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் ஏரியாவோட அளவு 10x8. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே டேன் யூனிட், டேண்டம் யூனிட், ஆயில் புல்லோட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு மேலே கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும், கவுண்டர் டாப்போட லெஃப்ட் சைடில் சிங்கை SSD மாட்டியிருக்காங்க. கிச்சனோட லெஃப்ட் சைட் கார்னரில் கிராசரிஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி கிளாஸ் டோரோட கபோர்டு ஒர்க்கும், ரெண்டு லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட ஃப்ரண்ட் சைடில் டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு, இதோட அளவு 10x10. டைனிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் கிரானைட் ஷெல்ஃப் கொடுத்து காக்கர் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு கிட்ஸ் பெட்ரூமோட டோர். நிலவு சாலிட்ல கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ் டைப் போட்டு டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x10. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோ, ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்ரிஃபை டைல்ஸ், பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் ஸ்லைடிங் டோரோட நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட வால்ரூஃப் கபோர்ட், ரெண்டு லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட இந்த கிட்ஸ் பெட்ரூமை அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க.
இது கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட டோர். நீட்டான டிசைனில் ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட அளவு 6x4.5. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாளுக்கு 3D டிசைனில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான பைப் ஃபிட்டிங்ஸ், வாஷ்பேஷின், வெஸ்டர்ன் க்ளோசட் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. டைனிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் ஹேண்டில்ஸை SST-ல மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10.5x6. பேசேஜோட சீலிங்கில் அக்லிக் ஷீட் கொடுத்து CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேசேஜிலிருந்து செகண்ட் பெட்ரூமுக்கு போகிறக்கான என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி வடக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினட் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூமுக்குள்ளே இருக்கோம். இதோட அளவு 10x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி பெட்ரூமோட இன்டீரியர் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங் டெக்ஸ்சர் ஒர்க்கில் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட், சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமோட ஒன்சைட் கார்னரில் மல்டிமீடியா டிவினிட்டும் அதுக்கு பக்கத்துலேயே மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட குஷன்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்கோ காற்றோட்டத்துக்கோ ரெண்டு UPVC விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணி பெட்ரூமோட லெஃப்ட் சைட் வாலில் கிளாஷி லுக்கில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால் ரூஃப் கபோர்டும் ரெண்டு லெவலில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4.5x10. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாளுக்கு கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஷி லுக்கில் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் க்ளோசட், வாஷ் பேஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜை க்ராஸ் பண்ணி தேர்ட் கிங்ஸிஸ் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட அளவு 16x16. எல்லா ரூம்ஸ்க்கும் யூஸ் பண்ண மாதிரி 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணி பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் லைட் ப்ரௌன் கலர் தீமில் கிளாஷி லுக்கில் வால் ரூஃப் கபோர்ட், லேப் கபோர்ட் ஒர்க்கில் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அக்ரிலிக் ஷீட்லாம் கொடுத்து CNC லேசர் கட் உடன் பேனல்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிங்ஸிஸ் பெட்ரூமுக்கு மட்டும் உடன் காட் கொடுத்து அதோட பேக்ரவுண்டில் செமி டைமண்ட் ஷேப்பில் சீலிங் வரைக்கும் ஹெட்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த உட்டன் காட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரூம்ஸோட இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வால் மவுண்டட் மல்டிமீடியா உட்டன் பேன்லிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெப்சைட் கார்னரில் விண்டோக்கு கீழே குஷன் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த தேர்ட் கிங்ஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x8.5. இந்த அட்டாச்டு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு கிளாஸ் டோர் கொடுத்து பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த பாத்ரூமுக்கு தேவையான பைப் ஃபிட்டிங்ஸ், வாஷ்பேஷின், வெஸ்டர்ன் க்ளோசட் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர். டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட அளவு 6x10.5. பால்கனியோட ஃப்ரண்ட் பேர்பட்டு வாளுக்கு பாலமே 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸை SST-ல மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜிலிருந்து இப்போ நம்ம பார்க்குறது டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட் யூஸ் பண்ணி ஹேண்டில்ஸை SST-ல மாட்டியிருக்காங்க. அது போக டெரஸுக்கு போகிறக்கான ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹெட்ரூமோட லெஃப்ட் சைடில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. ஹெட்ரூம்லேருந்து டெரஸுக்கு போகிறக்கான டோரை ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் காங்கிரீட் ஸ்லாப் கொடுத்து அங்கேயும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சு 1000 லிட்டர்ஸில் 2 சென்டெக்ஸை மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து இந்த வீட்டை 1 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெகோஷியபிள்,
இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறக்கோ இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்குறக்கோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.